நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மற்றும் ஒரு வி நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கையினுடைய தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு முக்கியமான நபரை நேர்காணல் செய்ய இருக்கின்றோம். அவர் நன்கு அறியப்பட்ட ஒரு நபர், அரசியலுக்கு புதிது என்றாலும் மக்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒருவர். அவர் வேறு யாரும் இல்லை, ARV வாமலோஷன். வணக்கம் லோஷன். வணக்கம் நேசன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீண்டகால ஊடக பயணத்தை தொடர்ந்து ஒரு புதிய பாதையில் அடி எடுத்து வைத்திருக்கின்றீர்கள். இந்த குறுகிய கால அரசியல் பயணம் எப்படி இருக்கிறது? மிக உற்சாகமாக இருக்கிறது, எதிர்பார்த்தது தான். அரசியலுக்கும் அதுக்கு முதல் அறிவிப்பாளராக இருந்த ஊடகத்துறைக்கும் இடையில் பெரியளவு வித்தியாசம் இல்லை. ரெண்டு, மக்களை சந்திப்பது, மக்களது நம்பிக்கையை வென்றெடுப்பது, உண்மையை பேசுவது, அதுபோல் உண்மையான உழைப்பை கொடுப்பது. அந்த உழைப்பை பொறுத்தவரை இலருக்கு உடலும் உள்ளமும் மிக உறுதியாக இருக்கிறது. குரல் தான் கொஞ்சம் இடையிடையே சில பிசகுகள் காரணம் தொடர்ச்சியாக பேசுவது, பயணிப்பது ஊடகத்துறையை விட அதிகமாக பேச வேண்டியிருக்கிறது இங்கே. எனவே அது கொஞ்சம் சிக்கல். மற்றபடி மக்களது ஆதரவும் கிடைத்திருக்கின்ற அபிமானமும், நான் அரசியலுக்கு புதிய வந்த அடிப்படையில் கற்றுக்கொண்டுகின்ற விடயங்களும் எனக்கு பல புதிய விஷயங்களை தந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளுமே. நிச்சயமாக. அடுத்ததாக லோஷன், அரசியலுக்கு வர வேண்டும் என்று நீண்ட காலமாக நீங்கள் திட்டமிட்டு வந்தீர்களா, அல்லது எதிர்ச்சியாக வந்த ஒரு வாய்ப்பா இது? இது அரசியலில் ஆர்வம் நீண்ட காலம் இருந்தது. காரணம், தந்தை வழி, அப்பா தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி, அப்படி எனவே வீட்டிலே தொடர்ந்து அரசியல் பேசிக்கொண்டிருப்போம். ஊடகத்துறைக்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், நேசன், ஊடகத்துறை என்பது முழுக்க முழுக்க அரசியலாக சூழப்பட்டது. அதாவது ஊடக அரசியல் அல்ல, மரக அரசியலாக அரசியலோடு. அப்போ எனக்கு ஒரு கால நேர நிகழ்ச்சி தொகுப்பாளர் அடிப்படையில் நிச்சயமாக அரசியல் பற்றி தெரிய வேண்டும். ஊடகத்துறையின் மூலமாக அரசியலில் தொடர்புகளும் இருந்தன. ஆனால் இந்த திட்டமிட்டு அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்து நான் வந்திருக்கவில்லை. ஒரு விடயம் இருந்தது, எனக்கு ஒரு சின்ன ஆர்வம் இருந்தது. நேர்மையான அரசியல், ஊழலற்ற அரசியல், மக்களுக்கான அரசியலை செய்ய முடிந்தால் அதில் எந்தாவது ஒரு நாள் கால்பதிக்கலாம் என்ற நம்பிக்கை ஒன்றிருந்தது. ஆனால் இதற்கு இப்படி வர வேண்டும், இந்த ஆண்டு இறங்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கவில்லை. இதற்கு முதல் 2020 திரு மனோ கணேசன் அவர்கள் ஒரு தடவை அழைத்திருந்தார் அப்போதைய பாராளுமன்ற தேர்தலுக்கு. நான் அந்த வேளையில் ஒன்று ஊடக பொறுப்பு, இரண்டாவதாக எனக்கு ஒரு பொருளாதார பின்னணி இருந்தால்தான் நான் துணிச்சலாக அரசியல் இறங்க முடியும். காரணம், அரசியலில் முதலிட்டு அதை லாபமாக ஈட்டிக்கொள்ளக்கூடாது என்பதில் தெளிவான கொள்கை எனக்கு இருக்குது. அதிலிருந்து சம்பாதிக்கக்கூடாது, அதை ஒரு பிஸ்னஸாக கருதக்கூடாது. அதாவது அரசியலை தொழிலாக கருதக்கூடாது, தொழிலை அரசியலாக பார்க்கக்கூடாது. தொழில் அரசியல் இருக்கக்கூடாது, அரசியல் நான் தொழில் செய்யக்கூடாது கூட. எனவே அண்ணாவிடம் தெளிவாக சொன்னேன், எனக்கு பொருளாதார பின்னணி ஒன்று தேவை, என்னை நான் தயார்படுத்தி கொண்டு அடுத்த முறை நீங்கள் அழைத்தால் எனக்கான வாய்ப்பு இருந்தால் நானே கேட்டு வருகிறேன். அப்போ மனோ அண்ணா சொன்ன விஷயம், நான் தான் முதல்ல கேட்டிருந்தேன், ஞாபகம் வச்சு கொடுங்க. அப்போ என்னுடைய ஊடக நிறுவன தலைவரும் திரு மனோ கணேசன் அவர்கள் தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தார், இந்த வேளையில் அரசியல் பொருத்தமற்றது லோஷனுக்கு. காரணம், ஊடகமும் அங்கே முக்கியமாக இருந்தது. எனவே அதற்கு பின்னர் இம்முறை இந்த வாய்ப்பு வந்த வேளையில் திரு மனோ கணேசன், மனோ அண்ணா என்னிடம் கேட்ட நேரத்தில் கடல் நிலவரத்தை பார்த்தேன், நானும் தயாராக இருந்தேன், மனதளவிலும் பொருளாதார அளவிலும் சரி வரலாம் என்று இறங்கியிருந்தேன். நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள், அதாவது நேர்மையான, ஊழலற்ற, சிறந்த அரசியலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக களமிறங்குவதற்கான எண்ணம் இருந்தது என்று. தற்போது நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய மனோ கணேசன் தலைமையிலான ஜனநாயக மக்கள் முன்னே, அதாவது தமிழ் முற்போக்கு கூட்டணி, இதற்குள் அந்த வாய்ப்பு, அதாவது தூய்மையான ஒரு நல்ல அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கான களம் காணப்படுகின்றதா? நிச்சயமாக. நான் பார்த்தேன், தலைவர் மனோ கணேசன் அவர்கள் இதுவரைக்கும் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டையும் இல்லாவிட்டால் அரசியல் ரீதியாக வேறு குற்றச்சாட்டுகளை சந்திக்காத ஒருவர். அந்த தூயகரங்கள் என்று சொல்லப்படும் விடயம் அவரிடம் மிக தெளிவாக இருக்கிறது. வெளிப்படையான பார்வை, மக்களை நோக்கிய அரசியல், மக்களால் இலகுவாக அணுகப்படக்கூடிய ஒரு விடயம் ஒருவர். அதுபோல் இலகுவாக செயற்படுத்தக்கூடிய பல்வேறு அரசியல் மயப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள், தலைநகரத்தை பொறுத்தவரையில் தமிழ் பேசும் மக்களுக்கென்ற ஒரு தனியான குரலாக தொடர்ந்து இருப்பவர், இப்படி பல்வேறு விடயங்களை தொடர்ச்சியாக செய்து வருகின்ற ஒருவர். எனவே அந்த நேர்மையான பின்னணி எனக்கு பிடித்திருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், என்னை பொறுத்தவரையில் என்னுடைய தனிப்பட்ட கொள்கைகள் பல அவரது கட்சியோடும் மனோ கணேசன் அவர்களோடும் மிக இணங்கி போவதாக இருந்தது. எனவே அந்த வெளிப்படையான நேர்மையான அரசியலை செய்யக்கூடிய வாய்ப்பு வேறு தளங்களில் இல்லை என்று நான் நம்புகிறேன் இப்போது இருக்கின்ற சூழ்நிலை. அதுபோல் முக்கியமான ஒன்று, தமிழ் மக்களுக்கான, தமிழ் பேசும் மக்களுக்கான, தலைநகரத்தில் வாழ்கின்ற மக்கள் அத்தனை பேரதும் ஒன்றுபட்ட குரலாக ஒரு இணைப்பாக இருக்கக்கூடியவராக திரு மனோ கணேசன் அவர்கள் தான் இருக்கின்றனர். எனவே அந்த இடத்திலே எங்களுடைய வெளிப்படையான அரசியலும் நாங்கள் இப்பொழுது பயணிக்கின்ற பாதையும் சீராக அமையும் என்று முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மற்றது, இந்த அரசியலை ஊழல் நிறைந்த சாக்கடை என்று சொல்வது வழக்கம். அப்படி தெரிந்திருந்தும் இந்த துறையில் கால் பதித்ததுக்கான நோக்கம் என்ன? இல்லை, எல்லோரும் அப்படி ஒதுங்கியிருந்தால் படித்தவர்கள், பண்பானவர்கள், இல்லாவிட்டால் நாகரிகமான நடத்தை கொண்டவர்கள் இந்த அரசியலில் வர முடியாது. அரசியல் என்பது ஒரு சாக்கடையாக இருக்கட்டும், ஆனால் அதிலே பண்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். உதாரணமாக பாருங்கள், இந்த அறகலிய போராட்டம் நடந்த வேளையில்
எல்லோரும் 225 பேரையும் வீட்டுக்கு போய் சொன்னார்கள். அதில் நல்லவர்களும் இருந்தார்கள், நாகரிகமானவர்களும் இருந்தார்கள். மக்களை இந்த முறை தேர்தலில் எதிர்கொண்டு மக்களிடம் வாக்கு கேட்டு வரலாம் என்று சொல்கின்ற மனோகணேசன் அவர்கள் போன்றவர்களும் இருந்தார்கள். எனவே என்னை பொறுத்தவரையில் என்னுடைய தனிப்பட்ட கொள்கை எங்கு சென்றாலும் மாறாது. ஒரு ஊடகம் நிச்சயமாக ஒரு ஊடகவியலாளர் எல்லோரிடமும் ஒரு ஊடகம் ஒரு கொஞ்சமாவது இருக்கும். எங்களை போன்ற நேர்மையான ஊடகவியலாளர்களும் கட்டாயமாக நிறைந்திருக்கும். எனவே எங்கே சென்றாலும் எங்களுடைய தனிப்பட்ட தன்மை மாறாது என்ற நம்பிக்கை இருந்தது. எங்களால் ஒரு சின்ன மாற்றத்தை செய்ய முடிந்தால் அந்த மாற்றம் பெரிய அளவு மாற்றத்தை சமூகத்திலே கொண்டு வரும். நாங்களும் அப்படி ஒதுங்கி போனால், உதாரணமாக நல்லவர்கள் பல பேர் ஒதுங்குகின்ற காரணத்தால் தான் இந்த உலகம் நாசமாகி போய்கொண்டிருக்கிறது என்று பொதுவாக சொல்வார்கள். கெட்டவர்கள் வந்து கெடுப்பதில்லை. மனோகணேசன் அவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார், எனக்கு அந்த விடயம் பிடித்திருந்தது. ஒன்று, அவர் இதுவரைக்கும் பாப்பு அமித் விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றார், அரசாங்கத்தின் சலுகைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார். இதுவரைக்கும் அமைச்சராக இருந்த அந்த 4 ஆண்டுகளில் குற்றச்சாட்டுகள் எதிர்கொள்ளாத ஒரே ஒருவராக இருந்தார். எனவே அந்த விடயத்தில் நாங்களும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில நல்லவர்களும் அரசியலில் இருக்கின்றார்கள், நாங்கள் அந்த நல்லவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க நானும் +1 மாறலாம் என்று யோசித்தேன். நிச்சயமாக ஒரு நல்ல திட்டம், அது வெற்றியளிக்க வேண்டும் என்று எனது வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக, இந்த தேசிய மக்கள் சக்தி குறுகிய காலத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கின்றது. அதிலே இளைஞர் யுவதிகளின் செல்வாக்கு பங்களிப்பு பாரிய அளவில் இருக்கின்றது. இப்படி இளைஞர் யுவதிகள் அதிகமாக இந்த தேசிய மக்கள் சக்தியை ஆதரிப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? இது ஒரு பரந்துபட்ட ரீதியில் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். உதாரணமாக இலங்கை அரசியலை பொறுத்தவரையில் ஊழல் மலிந்திருந்தது கடந்த கால ஆட்சிகள். இந்த நிப்போட்டிசம் என்று சொல்லப்படுகின்ற உறவினர்களை உள்ளே கொண்டு வருவது ஒரு குடும்ப ஆட்சியாக வந்தது. அதிகார துஷ்பிரயோகம், நேரடியான ஊழல், அதை யாரும் தட்டி கேட்க முடியாத அளவுக்கு அதிகார பரத்தோடு கூடிய ஊழல் இருந்து கொண்டிருந்தது, உண்மையா இல்லையா? அந்த ஊழலை எதிர்த்து தான் மக்கள் வெளியே இறங்கினார்கள், வீதியில் இறங்கினார்கள். அந்த மக்களது கோபம் ஒரு பெரிய ஒரு புரட்சியாக மாறியது. அது உண்மையில் 100% வெற்றி அடித்து ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஒன்றை கொண்டு வந்திருந்தால் அது நாட்டுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுத்துருக்கும். அது ஏதோ ஒரு இடத்தில் உடைக்கப்பட்டது, இல்லாவிட்டால் தடுக்கப்பட்டது. ஆனால் அந்த மக்களது கோபம் இருந்தது. அந்த கோபத்தை பயன்படுத்தி கொண்டவர்கள் தான் இவர்கள், ஜேவிபியினர். அவர்கள் அத்தனை காலமும் இந்த அறகலைய என்று சொல்லப்படுகின்ற மக்களது தன்னெழுச்சி போராட்டத்தின் போது பின்னணியில் இருந்தவர்கள். போராட்டம் வெற்றி அடிக்கிறது, ஒரு மாற்றம் ஒன்று வருகிறது என்றவுடன் முன்கழுத்துக்கு வந்தார்கள். அதுவரைகளும் அவர்கள் பின்னணியில் தான் இருந்தார்கள். அதற்கு உண்மையில் உரிமை கோரியவர்கள் என்று பல பேர் இருக்கிறார்கள். அதுக்கு உரிமை கோரிய ஒரு இயக்கம் இந்த முறை கடத்தில் இறங்கியிருக்கிறது. நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு துரும்புகளாக அதுக்கு பின்னால் இருந்தோம். ஊடகத்துறையைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள், நீங்கள் இருந்தீர்கள். இந்த ஊடகத்துறை என்று வரும்போது பத்திரிகை நிறுவனங்கள் ஊடகங்கள் அனைத்தும் இருந்தன. ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு பெரிய லாபத்தை எட்டிக்கொண்டவர்கள் ஜேவிபியினர். மக்களது கோபத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். மக்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை. மாறி மாறி பச்சை நீலம், இல்லாவிட்டால் நீலம் பச்சை, பச்சை நீலம், அவர்களுக்கு வேறொரு மாற்றம் ஒன்று தேவைப்பட்டது. அந்த மாற்றத்தின் வடிகாலாக அவர்கள் பார்த்தது தான், இதுவரைக்கும் ஆட்சிக்கு வராத யாரோ ஒருவரிடம் தூக்கி கொடுப்போம். எனவே இந்த யானை வந்து மாலை போட்டு கூட்டி வந்தது போல ஜேவிபிக்கு, ஜேவிபி ஒரு முலாம் பூசி தங்களை கடர் மாற்றிக்கொண்ட அற்புதமான ஒரு சந்தைப்படுத்தல் டெக்னிக் மூலமாக மாற்றிக்கொண்ட தேசிய மக்கள் சக்திக்கு வாய்ப்பை கொடுத்து பார்த்தார். இளைஞர்களுக்கு வேறு வழி இல்லை. அதுபோல் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் இங்கே. இதை பல இளைஞர்கள் சில வழிகளில் கோபித்துக் கொள்ளலாம். ஆனால் நான் ஒரு இளைஞனாக, இளைஞர் கட்டத்தில் அடுத்த கட்டத்தை தாண்டியவனாக சொல்லக்கூடிய விஷயம், அவர்கள் பல பேருக்கு தங்களது இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நல்ல தலைவர் இல்லை என்று யோசிக்கின்றார்கள். அந்த வழிகாட்டி இல்லாமல் புகுந்த வேளையில் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒருவர் சிம்பிளாக எங்களைப் போல ஆடை உடுத்துக்கிறார் என்னுடன் பார்த்தவுடன், அந்தகுமார் திசானை காட இவர் மற்ற அரசியல்வாதிகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றார் என்று போயிருக்கின்றார். ஆனால் இதிலே ஒரு சில நல்ல தமிழ் பேசக்கூடிய, தமிழ் பேசுகின்ற மக்களின் தலைவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை அடையாளப்படுத்தவில்லை. மனோகணேசன் அதிலே ஒரு வித்தியாசமானது. இப்போ உதாரணமாக சொல்லும்போது, என்னுடைய கட்சி தலைவர் என்று இல்லாமல் நான் சொல்லக்கூடிய விஷயமாக, இதுவரை காலமும் தமிழ் மக்களின் பிரதிநிதியாக தனியே கொழும்பில் இருக்கின்ற ஒருவராக அவர் இருக்கின்றார். அப்படி இல்லாதவர்கள் தான் அவர்கள் வடிகால் தேடுகின்ற ஒருவராக அனுரகுமார் திசானைக்கு மாறிப்போனார். ஆனால் இந்த மாற்றம் மீண்டும் மாறிக்கொண்டிருக்கு. இது சிங்கள இளைஞர்கள் மத்தியை பொறுத்தவரையில் அவர்களது தலைவர்கள் சில பேர் காணாமல் போயிருப்பதன் காரணமாக அனுரகுமார் திசானைக்கு தேடியிருக்கிறார். தமிழ் இளைஞர்கள் மீண்டும் அவர்களுக்கு அந்த தடமாற்றம் மாறிவிட்டது. அதுபோல் அவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள், ஜனாதிபதி தேர்தலில் நாங்களோட ஜனாதிபதியை கொண்டு வந்துவிட்டோம். சரி, நாங்கள் எதிர்பார்த்தது போல ஒரு இளைஞர், கடந்த கால அரசியல் கலாச்சாரங்களில் இருந்து வேறுபட்டவர். ஆனால் இப்பொழுது மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் போது நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அனுரகுமார் திசானைக்கு இங்கே வர மாட்டார், ஒரு அனுரகுமார் திசானைக்கு தான், ஏனைய 100 பேர் வேறு யாரும் வரப்போன்றார்கள். எனவே பாராளுமன்ற தேர்தலிருந்து வரும்போது மக்கள் தெளிவாக இருப்பார்கள். நீங்கள் சொன்னது போல இளைஞர்களும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். தென்பகுதி சிங்கள இளைஞர்களை பொறுத்தவரையில் இருக்கின்ற குழப்பமும் அவர்களது தலைவர்களுக்கான தேடுதலும் தொடரும். ஆனால் தமிழ் இளைஞர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். தங்களது பிரதிநிதிகள் தெளிவான, ஊழலற்ற நல்லவர்களும் தங்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். எங்களை போன்றவர்கள்
எனவே அந்த பக்கம் அவர்களுக்கான தெரிவு நாங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு தெரிகிறது. சரி, அடுத்ததாக நீங்கள் கூறினீர்கள், தோற்றத்தில் அன்புக்குமார் திசாநாயக்க நம்மை போல சாதாரண ஒருவராக இருக்கின்றார், அது அவரை தெரிவு செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது என்று. அவர் இந்த ஒரு மாத காலமாக அவர் தலைமையிலான அரசாங்கம் தற்போது ஆட்சியில் இருக்கின்றது, இந்த ஒரு மாத கால ஆட்சி எப்படி இருக்கிறது, திருப்தியாக இருக்கிறதா? திருப்தி அதிருப்தி இரண்டும் கலந்த ஒரு கலவை தான் இந்த ஆட்சி. திருப்தி என்று வரும்போது ஒரு சில நியமனங்கள் எங்களுக்கு திருப்தியை கொடுத்திருக்கின்றன, உண்மை அது மற்ற ஆட்சிகளிலிருந்து மாறுபட்டதாக இருக்கிறது. ஆனால் அவர்களது ஆட்சி திறன் இந்த நியமனங்கள் மூலமாக இனி எவ்வாறு வெளிப்படும் என்று நாங்கள் இனிதான் பார்க்க வேண்டும். காரணம், அவர்கள் சொல்வது போல ஒரு மாதம் தானே, அதுக்குள்ளே சொன்னால் எப்படி இருந்ததா, நாங்களும் அப்படி தான் ஒரு மாதம் தானே போன அப்புறம் தான் நாங்கள் பார்க்கலாம். அதிருப்தி என்று வரும்போது இவர்கள் மேடைக்கு மேடை கொடுத்த வாக்குறுதிகள் இருந்து இப்பொழுது மாறுபட்டு நிற்கின்றார்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் ஒரு மாதத்தில் எல்லாத்தையும் செய்து முடிக்க வேண்டும் என்று தேவையில்லை, ஆனால் என்ன செய்ய போன்றீர்கள் என்று தெளிவான நடவடிக்கை மக்களுக்கு சொல்ல வேண்டும். காரணம், இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் செய்தவற்றை வைத்துத்தான் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிக்க போனார்கள். எனவே அந்த நம்பிக்கை ஏற்படுத்த நீங்கள் சில விஷயங்களை செய்ய வேண்டும். பெட்ரோல் எரிபொருள் விலையை குறைப்பதாக சொல்லியிருந்தார்கள், பட்டு பயங்கரமாக குறைப்பதாக சொல்லி நிறைய பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார்கள், நடக்கவில்லை. வரிகளையெல்லாம் இல்லாமல் செய்வதாக சொல்லியிருந்தார்கள், இதுவரைக்கும் அதற்கு அடுத்தடி எடுத்து வைத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. மக்களது சுமைகளை குறைப்பதாக சொல்லியிருந்தார்கள், அப்போது இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை குறை சொல்லியிருந்தார்கள். அவர்களுடைய பொருளாதார கொள்கை, கடன் மேல செலுத்துதல், சர்வதேச ஆணைய நிதியத்துடனான ஒப்பந்தம் போன்ற பல விடயங்களை குறை சொல்லித்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் ஜனாதிபதியாக. ஆனால் அந்த விடயங்களை அப்படியே அரவணைத்துக் கொண்டார்கள், ஒரு மாற்றம் இல்லாமல் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கான விளக்கத்தை அதே பாதையில் பயணிக்கின்றார்கள், அதே பாதை ரணில் டூ என்று சொல்லி சொல்கின்றார். ரணில் விக்ரமசிங்க சொல்கின்றார், அவர்தான் முதல் தடவையாக ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர். அவர் வந்து சொல்கின்றார், என்னுடைய பாதையைத்தான் இவர்கள் பின்பற்றுகின்றார் சொன்னால் நானே இருந்திருக்கலாமே. அவர் சொல்கின்றார், நானும் பெரும்பான்மையற்ற ஜனாதிபதி, இவரும் பெரும்பான்மையற்ற ஜனாதிபதி. எனவே இந்த இடங்களில் அவர்கள் மாறுபடுகின்றார்கள், மக்கள் மீது நம்பிக்கை இழக்கக்கூடிய விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் அவர்களது கட்சிக்குழு ஒற்றுமை கிடையாது. ஜனாதிபதி ஒரு விடயத்தை சொல்கின்றார், பிரதமர் இன்னொரு இடத்தில் இன்னொரு விடயத்தை சொல்கின்றார். அவர்களது பேச வல்லவர்களான, அதாவது தேசிய மக்கள் சக்தியின் பெரும்பான்மை இடத்தை பிடித்திருக்கின்ற, அங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஜேவிபியினர் லால்காந்த் போன்றோர் இன்னும் ஒரு கருத்தை சொல்கின்றார்கள். இது மக்கள் மத்தியில் ஒரு குழப்பமும் இன்னொரு பக்கம் தெளிவும் வந்துவிட்டது. இவர்களை ஏன் தெரிவு செய்யக்கூடாது பாராளுமன்றத்துக்கு என்று தெளிவும் வந்துவிட்டது. அது நல்லது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. என்ன, பாராளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு மாதம் தள்ளி போயிருந்தால் கிடைத்த 43% இப்பொழுது இன்னும் குறைந்திருக்கும் என்று நம்புகிறேன். 42%. அதாவது அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, நீங்கள் தேர்தல் களத்தில் இறங்கியிருக்கக்கூடிய இந்த சூழல் சற்று வித்தியாசமாக காணப்படுகின்றது. கடந்த பாராளுமன்ற தேர்தலை பார்க்கின்ற பொழுது, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருமுனை போட்டி காணப்பட்டது, குறிப்பாக கொழும்பில் பிரதான இரண்டு கட்சிகளுக்கிடையில் தான் போட்டி காணப்பட்டது. ஆனால் இம்முறை மும்முனை போட்டியை தாண்டி இன்னும் பல புதிய வேட்பாளர்கள், புதிய கட்சிகள் களத்தில் இறங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக கொழும்பை எடுத்துக்கொண்டால், கொழும்பில் இம்முறை ஒரு ஆசனம் குறைக்கப்பட்டிருக்கிறது. மறுமுனையில் நிறைய தமிழ் கட்சிகளும் இம்முறை கொழும்பில் தமது வேட்பாளர்களை களமிறக்கின்றார்கள். இப்படியான சூழலில் கொழும்பில் உங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக இருவர் களமிறங்கி இருக்கின்றீர்கள், உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் இவ்வாறு இருக்கின்றன? எனக்கு நேசன், இது களமிறங்கும் போதே எனக்கு நெருக்கமானவர்கள் நண்பர்கள் வீட்டிலே கூட ஒரு பக்கம் அவதானமாக சில விடயங்களை சொன்னார்கள். நான் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது ஒரு அரசியல் அவதானி, நீங்கள் சொன்னது போல் இரண்டு முனை போட்டி தான், அந்த நேரம் கோட்டாபை அலையோடு வீசி கொண்டிருந்தது. மறுமுனையில் சஜித் அந்த அலையில் தப்பித்து வந்தவர்களில் ஒரு சிலர் தான் இப்போதும் ஆட்சியில் இருப்பவர்கள், இல்லாவிட்டால் நினைக்கும் இப்போதும் தேர்தலில் குதித்திருப்பவர்கள், திரு மனோ கணேசன் உட்பட மீண்டும் ஒரு தடவை தேர்தலில் சந்திப்பவர்கள். இந்த முறை நீங்கள் சொன்னது போல் பலமுனை போட்டியாக இருந்தாலும் எங்களுக்கு தெளிவாக தெரிகின்ற விடயம், இது தேசிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு இடையிலான மோதல் தான். மற்றவர்கள் வாக்குகளை பிரிப்பவர்கள், அதுபோல் பணம் கொடுத்து உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சியொன்றின் பினாமி அரசியல் முகவர்கள், வாக்குகளை பிரிப்பதற்கென்று பணத்தை கொடுத்தோ இல்லாவிட்டால் பலத்தை எடுத்துக்கொள்ளவோ வடக்கிலும் கிழக்கிலும் இருந்து இங்கே பலவந்தமாக இறக்கப்படுகின்ற அரசியல் கட்சிகள். சில அரசியல் கட்சிகளில் யார் தமிழ் வேட்பாளர்கள் என்று மிக தெளிவாக தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் இப்படி பார்ப்போம், தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக களமிறங்கியிருக்கின்ற இரண்டு பேர், நானும் மனோ கணேசன், நாங்கள் இரண்டு பேரும் வெளியே தெரியப்பட்ட அளவுக்கு, நான் அரசியலுக்கு புதியவன், ஆனால் மக்கள் மத்தியில் உருளவு அறியப்பட்டவன், தன்னடக்கமாக சொல்கிற வச்சு. மனோ கணேசன் அவர்களை தெரியாதோர் இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் தமிழர்கள் வாழும் இடத்தில் யாரும் கிடையாது. மற்ற கட்சிகளில் இருக்கின்ற தமிழ் வேட்பாளர்கள் எடுத்து பாருங்கள், இது தன்னடக்கத்தோடு நான் கேட்கின்ற விடயம். அவர்கள் இதுவரை செய்தது என்ன, இனி செய்யப்போவது என்ன என்று தெளிவு, தெரிவு செய்யப்படுவார்களா, வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று துணிச்சலாக நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. திரு மனோ கணேசன் அவர்கள் பெறக்கூடிய வாக்குகளில்
ஒரு 10 வீதத்தையாவது அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா என்று மக்களுக்கு தெரியும். ஏன் அவர்கள் நடத்தப்பட்டிருக்கிறார்கள், தமிழ் பிரதிநிதித்துவத்தை உடைப்பதற்காக எவ்வாறெல்லாம் திட்டமிடப்படுகிறது என்று சொல்லி மக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்னும் ஒன்று பொதுவாக நாங்கள் பார்ப்போம், தமிழிலிருந்து பொதுவான கட்சிகளாக நாங்கள் இங்கே பார்த்தால் ஒரு தேசிய மக்கள் சக்தி அலை ஜனாதிபதியின் வெற்றியின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அது சிங்கள மக்கள் மத்தியில் தான் செல்வாக்கு செலுத்துகிறது. தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்கள் எல்லாம் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக தான் வாக்குகள் கிடைத்தது. அதே விடயம் இன்னும் பல மடங்கு அதிகமாக இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். காரணம், மக்கள் மிக தெளிவானவர்கள், அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும் இது தங்களது பிரதிநிதிகளுக்கான தேர்தல். தங்களுக்காக குரல் கொடுக்குது, நேசனுக்காக குரல் கொடுக்க, தோஷனுக்காக குரல் கொடுக்க ஒருவர் பாராளுமன்றத்திலே தேவை. அதற்கு அவர்கள் எங்கள் பிரச்சனை அறிந்தவராக இருக்க வேண்டும். தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் வெளியே காண்பிப்பது ப்ரொஃபஷனல்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் உள்ளவர்கள், வைத்தியர்கள், சட்டத்தரணிகள், படித்தவர்கள், அதிபர்கள். சரி, மற்ற கட்சிகளும் இருக்கின்றார்கள் அவ்வாறு, ஊழலாற்று கரங்களை கொண்டவர்கள்னால் ஆம், நானும் அவ்வாறு தான். காரணம், நான் ஊடகத்துறையிலிருந்து எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் வந்திருக்கிறேன், அரசியல் செய்யவில்லை, ஆனபடியால் எனக்கு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. தேசிய மக்கள் சக்தி கடந்த முறை JVP 3 ஆசனங்களை மட்டும் பெற்றது. எனவே அவர்களும் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள், அவர்கள் மீது அரசியல் ரீதியாக குற்றம் சுமத்தக்கூடிய வழி இல்லை. எனவே புதியவர்களாக இருக்கும்போது அங்கே அவர்கள் ஒரு மாற்றம் என்று சொல்லி ஒரு மாயை ஒன்று ஏற்படுத்தி வர பார்க்கிறார்கள். அது தவறு என்று நாங்கள் சொல்கிறோம். தனியே மாற்றத்தை மட்டும் நம்பி, புதியவர்களை மட்டும் நம்பி பாராளுமன்றத்தை கொடுத்து விட்டு அரசியல் ரீதியாக என்ன செய்ய போகிறோம் என்று கேள்வி வருகிறது. இப்போது மக்கள் முன்னால் சென்று எங்களுக்கான ஆணையத் தாருங்கள் என்று கேட்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளும், 58 பேர் விலகி போனார்கள் தேர்தலில், ஏனையவர்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு துணிச்சல் தானே வருகின்றார்கள். நிச்சயமாக மக்கள் மீது நாங்கள் முகம் காட்டி வாக்கு கேட்க எங்களுக்கு துணிச்சல் இருக்கிறது, எங்களை மீண்டும் தெரிவு செய்வீர்கள் நம்பிக்கை இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் போட்டி இல்லை என்றே நான் சொல்வேன். எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம், தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு வாக்களிக்க வேண்டும். தமிழ் மக்கள் வலிமை போல தேர்தல் நாளில் தூங்கி கொண்டிருந்தாலோ, திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தாலோ, லாங் வீக்கெண்ட் எடுத்துக்கொண்டு போகலாம் என்று இருந்தாலோ, அபார்ட்மெண்ட்ஸில் வாழ்கின்றவர்கள் கீழே லிஃப்டில் இறங்கி வந்து வாக்களிக்க பஞ்சுப்பட்டு கொண்டிருந்தாலோ, உங்களது பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகும். ஒன்றுபட்டு வாக்களித்தால் 1 மனோகணேசன், 2 AR விரோஷன், 2 பேரும் வரக்கூடிய வாய்ப்பு முழுமையாக இருக்கிறது. எங்களுக்கு அதில் முழுமையான நம்பிக்கை இருக்குது. இதனால் தான் நாங்கள் தேர்தல் ஆரம்பித்த போதே வெல்வோம், குரல் கொடுப்போம் என்று நாங்கள் வெல்வோம் என்று சொல்லியே விட்டோம். வெல்லப்போகிறோம், அதற்கு நீங்கள் பங்குதாரராக மாற வேண்டியது மக்களது கையில் இருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன்றோருடைய வரப்பிரசாதங்களை குறைப்பது, அதே போன்று ஊழல் மோசடிகளை இல்லாதொழிப்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பேசி வருகின்றார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? சில விஷயங்கள் மக்களிடம் ஈடுபடும். ஊழல் எதிர்ப்பு என்பது மக்களிடம் எப்போதும் ஈடுபடுகின்ற ஒரு விடயம். விலையை குறைக்கிறோம் என்று சொன்னால் மக்களிடம் அது ஈடுபடும். நாங்கள் உங்களுக்கான நல்ல வாழ்க்கையை தருகிறோம், கொழும்பை சிங்கப்பூர் போல மாற்றுகிறோம், இலங்கையை சிங்கப்பூராக மாற்றுகிறோம் என்றால் நிச்சயமாக அது ஈடுபடும். இதை ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக எவ்வாறு செய்வது என்பதுதான் முக்கியமான விஷயம். மனோ அண்ணா நான் தேர்தலுக்கு வர முதலே சொல்கின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தார். சொன்னார், எங்களுக்கு அனுதாபம் வேண்டாம், அருங்கோபாவேப்பா அப்படி சாதாரணத்துவமே, எங்களுக்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும். மலைய மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, அது எல்லோருக்கும் தெரியும். அதை சென்று மீண்டும் மலைய மக்களிடம் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அழுகுரலில், தேம்புகின்ற குரலில் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. செய்து காட்டுங்கள். வடக்கு கிழக்கு மக்களுக்கு காணி பிரச்சனை இருக்கிறது, காணி ஒழிப்பு பிரச்சனை இருக்கிறது, அது எல்லோருக்கும் தெரியும். காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அரசாங்க தரப்பிலிருந்து மீண்டும் சொல்வதில் பயன் கிடையாது. விடுவிக்க ஏற்பாடு செய்யுங்கள். கொழும்பில் உள்ளவர்களுக்கு காலாகாலமாக 3 பிரச்சனைகள் இருக்கின்றன. 1, தமிழ் பாடசாலைகளில் வெள்ளப்பற்றாக்குறை. 2வதாக சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள். வாடகை வீடுகளுக்கு விலை அதிகம், கூலி அதிகம். இந்த 3 பிரச்சனைகளையும் தீர்க்கத்தான் உங்களிடம் வழி கேட்கிறோம். எனவே இவர்கள் செய்வது ஊழல் எதிர்ப்பு. நாங்கள் வந்தவுடன் உகண்டாவிலிருந்து பணத்தை கொண்டு வருவோம்னு சொன்னார்கள். கடைசி என்னாச்சு? அது ஒரு கொமெடி கூத்தாக மாறிப்போனது. முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் ஜனாதிபதியின் உறவினர்கள் தவறு செய்தார்கள், நாங்கள் ஊழல் குற்றச்சாட்டை கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்துவோம் என்று சொன்னார்கள். இதுவரைக்கும் அதற்கு அடுத்த அடி எடுத்து வைக்கப்பட்டதாக தெரியவில்லை. 7 விசேடமான விசாரணைகள் மீண்டும் இடம்பெறுவதாக சொல்லப்பட்டது. 7 கொலைகள், இலவற்றால் 7 கடத்தல்கள் சம்பந்தப்பட்ட 7 வழக்குகள். அந்த விடயங்களை தவிர இன்னும் 3 முக்கியமான வழக்குகள் அங்கே இருக்கின்றன, அவற்றை கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள். இவற்றுக்கு என்ன நடக்கும், அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? நீதித்துறை இலங்கையை பொறுத்தவரைக்கும் சுயாதீனமாக இருக்கிறது, அதை நாங்கள் நிச்சயமாக மதிக்க வேண்டிய பெருமைப்படக்கூடிய விடயம். ஆனால் நீதித்துறைக்கு முன்னதாக இருக்கின்ற விசாரணைகள், போலீஸ் கட்டுப்பாடுகள் போன்ற விடயங்களும், அரசாங்கம் அதை செயற்படுத்துகின்ற விடயங்களும் முக்கியமானவை. இன்னமும் வந்த விடயங்களில் இவர்கள் தெளிவான முறையில் இல்லை, மக்களை நம்ப வைக்கக்கூடிய விதமாக இல்லை என்று நம்புகிறோம். ஊழல் எதிர்ப்பு என்பதற்கு நாங்கள் முழுமையாக ஆதரவு, நாங்கள் 100% ஆதரவு. காரணம், அது கட்டாயமாக தேவையான விஷயம்.
ஊழலற்ற ஒரு நாடு, அனைவருக்கும் சமத்துவமான நாடு என்பது அவசியம். ஆனால் அதை எவ்வாறு நீங்கள் செயற்படுத்தப் போகின்றீர்கள், அதை எவ்வாறு எந்த துரித கதியில் கொண்டு வரப் போகின்றீர்கள் என்பது முக்கியம். கடைசியாக எல்லாவற்றையும் நாங்கள் செயற்படுத்தினோம், எங்களுக்கு நாடாளுமன்ற ஆணையை நீங்கள் தாருங்கள் என்று சொல்லி கேட்டால், முதலில் நீங்கள் நம்பிக்கையை கொடுங்கள். அதற்கு என்ன செய்யப் போகிறீர்கள் என்று ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் எடுத்து வைத்த பிறகு நான்காவது ஸ்டெப்பாக மக்கள் நம்பிக்கை கொடுப்பார்கள். இல்லாவிட்டால் நாங்கள் வருகின்றோமே, நாங்களும் எங்களது ஆட்சியிலும் ஊழல் எதிர்ப்பு இருக்கும், முன்னை போல ஊழல் நடக்காது என்று சொல்லி உறுதியை தருகின்ற நாங்கள் இருக்கிறோம். அதுதான் முக்கியமானது. அடுத்த இன்னொரு விடயத்தை இங்கே சொல்ல வேண்டும். இந்த ஊழல் எதிர்ப்பு போன்ற விஷயங்கள் வந்து வரும்போது, மக்களுக்கு நம்பிக்கைப்படுத்துகின்ற விடயங்கள் வரும்போது, ஒன்று சம உரிமையை பற்றி பேசுகின்றார்கள். அதாவது ஊழல் இல்லாத அனைவருக்கும் சமமான நாடுகள். எங்களது நாட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு பிரதேசத்தில் வாழும் மக்களுக்கும் தனித்தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. எங்கள் ஒவ்வொருவருக்கும், இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு இனம், நாங்கள் வேண்டிய வேண்டாமலும் நாங்கள் அத்தனை பேரும் இலங்கையர்கள் ஒன்றாக சொல்ல முடியாது. வடக்கு கிழக்கில் உள்ளோருக்கு இருக்கின்ற பிரச்சனை மலையகத்தில் உள்ளோருக்கு இருக்கின்ற பிரச்சனையை விட வித்தியாசமானது. மலையகத்தில் உள்ளோரது பிரச்சனையை அங்கே வாழ்கின்றவர்களால் மட்டும்தான் உணர முடியும். அது முஸ்லீம்களின் பிரச்சனைங்கிறது வேறுபட்டது. கொழும்பிலே தலைநகரத்திலே உங்களுக்கு என்ன, கொழும்பில் இருக்கிறீங்கன்னு சொன்னாலும் கூட இங்கே இருக்கிற மக்களது பிரச்சனைகள் தனியானது. இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் ஒரே தட்டில் வைத்து ஒரே விதமான தீர்வை கொடுக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான விசேடத்துவமான தீர்வு வேண்டும். இல்லை, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தீர்வைத்தான் நாங்கள் கொண்டு வருவோம். அது மகாசங்கத்தினரின் ஆதரவோடு, சிங்கள பெரும்பான்மையின் ஆதரவோடு வரும் என்ற காரணத்தால் ஆரம்பத்திலே மேடைகளில் பேசிய அன்ருகுமார் திசானாக்கே இப்போது அடக்கி வாசிக்கிறார். ஜனாதிபதி நம்பிக்கை வந்திருக்கிறார், மக்களது நம்பிக்கை வேறு கதை. ஆனால் இப்போது முன்பு சொன்னது போல் அதை தெளிவான குரல் அவர் சொல்வதாக இல்லை, கொஞ்சம் ஸ்தாயி அடங்கியிருக்கு. இப்படிப்பட்ட ஒருவரால் எப்படி அனைவருக்கும் சாதாரணமான ஒரு தீர்வை தர முடியும் என்பதை நாங்கள் கேட்கின்ற முக்கியமான கேள்வி. அதாவது இந்த புதிய ஜனாதிபதி மற்றும் அவர்கள் முன்னெடுக்கப் போகின்ற நடவடிக்கைகளில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்கின்றீர்களா? இன்னும் நம்பிக்கை தரும் விதமாக அவர் நடந்து கொள்ளவில்லை. நாங்கள் நம்புகிறோம் அன்ருகுமார் திசாநாயக்க என்ற ஒரு தனி மனிதரை, அவரது வெளிப்படையான பேச்சை, அவருக்கு மக்கள் வழங்கிய 52% மக்கள் 58% மக்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் 42% மக்கள் அவருக்கு வழங்கிய ஆணையை நாங்கள் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். தம்புத்தை கமகிலிருந்து வந்த அந்த சாதாரண மனிதரை நாங்கள் நம்புகிறோம். நல்லவராக இருக்கிறார், பேசுகிறார், எங்கள் மன ஒன்றாவை நண்பர் என்று சொல்கிறார், பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு தோழராக இருக்கின்றார், அவரை நம்புகிறோம். அவரது கடந்த கால பாணியிலிருந்து இப்பொழுது மாறி ஒரு புது பாணியிலே வந்திருக்கின்றார், அதை நம்புகிறோம். ஆனால் அவர் மக்களுக்கு இந்த நம்பிக்கை தருகின்ற விதமாக தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஒரு ஜனாதிபதியாக மேற்கொள்ளவில்லை என்பதில் தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. லோசன் அவர்களோடு நிறைய அரசியல் பேசினோம், நிறைய அதாவது வேலை பழுமிக்க இந்த தருணத்தில் எமக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலுக்கு வந்தமைக்காக லோஷனுக்கு நன்றி கூறி, இதுபோன்ற மற்றும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.